फ्रेंड्स वेलकम टू देव्स कुकिंग इनकी नम्बर चैनल मेदुवड़ा रेसिपी दांग पाकपोरो इंग्रेडिएंट्स एडुत्तरलाम ना 200 ग्राम नेल्ल उरुट्टु उलुंद एडुत्तु 3 मणि नेरम ऊर वच्चि एडुत्तु वच्चिरुक्केन वेंगायम पाथींगन्ना 4 मीडियम साइज वेंगायत्तै पोडि पोडिया कट पण्णिरुक्केन नींगा चिन्ना वेंगायम इरुंदा चिन्ना वेंगायम कूड यूस पण्णिक्कलाम कोत्तमल्लि कोंजम कट पण्णिरुक्केन करुवप्पिल कट पण्णिरुक्केन इंजी पोडिसा कट पण्णिरुक्केन पच्चै मिளகா कट पण्णिरुक्केन வடைக்கு தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சிருக்கேன் பச்சரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன் ரவை 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன் எண்ணெய் தேவையான அளவு எடுத்துக்கலாம் இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள் வாங்க இப்போ மாவு அரைச்சிட்டு வந்தறலாம் இப்போ வடைக்கு மாவு அரைச்சிட்டு வந்தறலாம் நான் இன்னைக்கு மிக்ஸில தாங்க அரைக்க போறேன் நீங்க கிரைண்டர்ல கூட அரைச்சி வச்சுக்கலாம் இப்போ இந்த உளுந்த நான் அப்படியே போட போறது இல்ல ரெண்டு ஷிஃப்ட்டா போட்டு தான் அரைச்சி எடுக்க போறேன் இது கூட சேர்த்து அரைக்கிறதுக்கு நான் வந்து ரெண்டு மீடியம் சைஸ் மிளகாய் குட்டி குட்டியா கட் பண்ணிருக்கேன் அதல கொஞ்சோண்டு அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அதே போல இஞ்சியும் பாதி எடுத்துக்கறேன் அதையும் அரைக்கிறதுக்கு எடுத்துக்கலாம் மீதி ரெண்டத்தையும் மாவுல போட்டு கலக்கி வடை சுடறதுக்கு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நீங்க ரெண்டத்தையும் உளுந்தோட சேர்த்து அரைக்கறப்ப நல்ல ஃப்ளே फ्लेवर कोडुको वडेयु नल्ला टेस्ट कोडुकोंगा இப்போ நான் அரைச்சிட்டு நான் ஃபுல்லா காமிக்கிறேன் அரைக்க அந்த உளுந்து வடைக்கு தேவையான உப்பு அவ்வளோத்தையும் நம்ம இந்த ஸ்டேஜ்ல ஆட் பண்ணிக்கலாம் நான் மாவு அரைச்சிட்டு கொண்டு வந்து காமிக்கிறேன் வடைக்கு மாவு அரைக்கிறப்ப தண்ணி வந்து அதிகம் விடாதீங்க தண்ணி அதிகமா இருந்ததுனா வடை வந்து எண்ணெய் குடிக்கும் அதனால தண்ணி தெளிச்சு தெளிச்சு அரைச்சுக்கோங்க நிறைய ஊத்திராதீங்க தண்ணி வடைக்கு மாவு அரைக்கிறப்ப தண்ணி வந்து அதிகம் விடாதீங்க தண்ணி அதிகமா இருந்ததுனா வடை வந்து எண்ணெய் குடிக்கும் அதனால தண்ணி தெளிச்சு தெளிச்சு அரைச்சுக்கோங்க நிறைய ஊத்திராதீங்க தண்ணி நான் வந்து மாவு இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் இப்போ மீதி பொருட்கள்லாம் இதோட சேர்த்துறலாம் வெங்காயம் வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாத்தையும் இந்த ஸ்டேஜ்ல சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கேன் நான் எடுத்துக்க 200 கிராம் உளுந்துக்கு 2 டேபிள் ஸ்பூன் போதுமானதா இருக்கும் நீங்க அரிசி மாவு நிறைய சேர்த்துட்டீங்க அப்படினா கல்லு மாதிரி ஆயிடும் அதனால பாத்து சேர்த்துக்கோங்க இத ரவையும் சேர்த்துக்கறேன் ரவை போறப்ப இன்னும் நமக்கு கிறிஸ்பினஸாவும் இருக்கும் நல்லா வடை பார்க்கிறதுக்கு நல்ல அழகாவும் இருக்கும் இந்த ரவை போட்டு ஊரெல்லாம் வைக்க தேவையில்லை அப்பவே உடனே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ இத எல்லாத்தையும் ஒன்னு சேர கலக்கி விட்டுக்கலாம் மாவு நல்லா அடிச்சு பிசையணும் அப்படி பிசைஞ்சா மட்டும்தான் வடை வந்து நல்ல சாஃப்ட்டா இருக்கும் ஏன்னா சில டைம்ல வந்து நம்ம மிக்ஸில மாவு அரைக்கிறப்ப கல்லு மாதிரி இருக்கும் அதனால இத நல்லா அடிச்சு பிசையணும்ங்க அடிச்சு பிசைஞ்சாதான் நம்மளோட வடை நல்ல டேஸ்டாவும் சாஃப்ட்டாவும் இருக்கும் நான் உங்களுக்கு நல்லா பிசைஞ்சிட்டு காமிக்கிறேன் மாவு நல்லா பிசைஞ்சி எடுத்துட்டு வந்தாச்சுங்க நல்லா அடிச்சு பிசையணும் சப்பாத்தி மாவை பிசைவீங்கல அந்த மாதிரி நல்லா அடிச்சு பிசையணும் அப்பதான் நம்மளோட வடை வந்து நல்ல சாஃப்ட்டா இருக்கும் இப்போ வடைக்கு மாவு ரெடி ஆயிச்சு இப்போ நம்ம போட்டு பொரிச்சு எடுத்துறலாம் இப்போ வடை செய்யிறதுக்கு கடாய் வந்துட்டு அடுப்புல வச்சாச்சு எண்ணெய் ஊத்தியாச்சு எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிச்சு ஹீட் ஆனதுக்கு அப்புறம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சிட்டு நம்ம இப்போ வடையை தட்டி போடுறலாம் கையை வந்து இந்த மாதிரி தண்ணியில நனைச்சுக்கோங்க அப்பதான் வடை மாவு வந்து கையில ஒட்டாம வரும் இந்த மாதிரி தண்ணியில நனைச்சிக்கிட்டு இந்த மாதிரி மாவு எடுத்து இந்த மாதிரி ஒரு உருண்டை உருட்டுங்க உருட்டிட்டு இந்த உள்ளங்கையில வச்சிட்டு ஒரு ஓட்டை போட்டு இப்படி போட்டுருங்க அழகா வந்துரும் சப்போஸ் உங்களுக்கு இப்படி உள்ளங்கையில வச்சி ஓட்ட போட தெரியல அப்படினா பால் கவர் இல்ல எண்ணெய் கவர் இருக்கும் பாத்தீங்களா அதுல லைட்டா ஆயில் அப்ளை பண்ணிட்டு அதுல தட்டி ஓட்ட போட்டு எடுங்க ஈஸியாவும் வரும் அப்படி இல்லனா இந்த கையில கூட வச்சி தட்டி ஓட்ட போட்டு போடலாம் ஈஸியா தான் வரும் நான் இன்னொரு வடை உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் ஒவ்வொரு வடை செய்யறப்பையும் தண்ணியில கையை நனைச்சுக்கோங்க அப்பதான் மாவு வந்து ஒட்டாம வரும் அவ்வளோதான் நான் வடை செஞ்சுட்டு உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன் இது ஒரு பக்கம் வேகட்டும் நான் காமிக்கிறேன் நம்மளோட ஒரு சைடு வந்து வடை வந்து வெந்துருச்சு எப்படி வடை வெந்துருச்சுன்னு கண்டுபிடிக்கணும்னா நம்மளோட நம்ம போட்ட வடையெல்லாம் ஒன்று ஒன்று மேலே ஏஞ்சி வரும் அப்படி தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும் எனக்கு இப்போ ஒரு சைடு வெந்துருச்சு அடுத்த பக்கமும் நான் திருப்பி போட்டுறேன் இதே மாதிரி கொஞ்சம் ப்ரௌனாக ஆகிற வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம் நம்மளோட வடை ரெண்டு சைடும் நல்லா வெந்துருச்சுங்க கலரும் பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டன் கலர் மாறிச்சு இதை நம்ம வேற பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம்
நம்மளோட மெதுவடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு, பார்க்கவே அழகாக இருக்குது. நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தேஸ் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேஸ் குக்கிங்.